அது அன்பு தலைவர் கேப்டன் ஐயா அவர்கள் வாழும் திசை நோக்கி வணங்கி பாருங்க எப்படி இருக்க. ஒரு அடையாளம் அடையாளம்னு நல்லா சொல்லுவாங்க, உண்மையாவே கேப்டன் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி ஒரு அடையாளம் கொடுப்பார். ஒவ்வொரு மாநில மீட்டிங்லேயும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் முதல் வரிசையில் உட்கார வைப்பார். டெல்லியிலையும் சரி திருமங்கலத்தில் பிரச்சாரத்துலேயும் சரி என்ன ஒரு ஸ்பெஷலாக, அதாவது எப்படி இவ்வளோ தூரம் வந்தார் என்ன, அது ஒரு ஒரு சின்னதாக ஒரு அணில் உதவுற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அதை பெரிய விஷயமாக எடுத்து கேப்டன் பண்ணியிருக்காரு. மாநில மாற்றத்தினாலே அப்படியே செயலாளர் நான் ஊட்டியிலேருந்து வந்திருக்கேன். உலகத்திலேயே பிரசுக்கு எல்லாம் சொல்கிறேன், உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் மாற்றத்தினாளிகள் நல்லா நின்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. தேவ் ஆஃபீஸில் சொன்னார், கேப்டன் நான் இதுவரைக்கும் முதலமைச்சராக சைன் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல, ஆனால் வந்தால் கண்டிப்பாக மாற்றத்தினர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுவேன்னு சொன்னார். அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கல அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கார். உண்மையாகவே தலைவரை பார்க்க முடியல என்னால். 14 எனக்கு ஆக்சுவலாக கிட்னி ஃபெயிலர். 14ஆம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருந்தேன். தலைவரை பார்க்கணுன்னு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, பொறுப்பு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் 24ஆம் தேதி மறுபடியும் அட்மிட் ஆகிட்டேன், தலைவர் பார்க்க வர முடியல. 30ஆம் தேதி தான் டிஸ்சார்ஜ் ஆகும். ஆனால் அத்தனை பேர் விட்ட கண்ணீரை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வர்றவங்கெல்லாம் இந்திக்காரங்கெல்லாம் யாருங்க அவர், யாருங்க இந்திக்காரங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, எல்லா இந்திக்காரங்க யாருங்க அவர் இப்படியே அழுதுட்டு இருக்காரு அப்படி. அப்படி ஒரு தானே தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார் கண்டிப்பாக. அந்நிய அவங்களுக்கு வந்து தைரியமாக உண்மையாகவே தம்பிகள்லாம் 2 மணி நேரம் எங்கள் ஊட்டியில் எங்கள் இது கேட்குறாரு, அவ்வளோ ஒரு பொறுமை. ஒரு ஒரு ஃபோட்டோஸ் வந்து மீடியாக்காரங்க வந்து ப்ரெஸ் எடுக்கிறாங்க, வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்க முன்னால் வாங்க அப்படிங்க, இல்லை அண்ணன் மறைக்கிறாரு நான் முன்னால் வரமாட்டேன் இங்கே நின்று எடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பசங்களை வளர்த்து வச்சுருக்காரு கேப்டன். எங்கள் கேப்டன் அன்பு அவர் மாதிரியே ஒரு அன்பை வந்து பசங்களுக்கு கூப்பிடுத்து பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நிறைவு, ஒரு சின்ன இது கூட எங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. என்னால் முடியலன்னாலும் பரவாயில்ல, என் பையன் இன்னொரு 2 வருஷத்தில் லாயர் ஆகி வந்துடுவான், 3 வருஷம் படிச்சுட்டு காப்பித்து அவனுக்கும் கழகத்தில் அவனையும் நான் அனுப்புவேன் கண்டிப்பாக. நிச்சயமாக நம்ம கேப்டனுடைய லட்சியம் நிறைவேற நிச்சயமாக பாடுவேன். சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவன் மேலே வர்றதுக்கு பயப்படுறான், அவனும் வந்திருக்கான் இப்போது மேலே வர்றதுக்கு பயப்படுறான். உண்மையாகவே எனக்கு இந்த ஒரு மேலே கொடுத்த எல்லா உள்ளத்துக்கும் நன்றி அண்ணி, ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.